விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் சிங்கரே கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் செந்திலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் அள வச்சிருச்சுன்னே சொல்லலாம். நான் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு நல்ல பாடல் பாடியிருந்தார். அந்த பாட்டை பாடி முடிச்சதுக்கப்புறம் அவரே அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த பாட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் செந்தில் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லை, ஏதாச்சும் தீபாவளி பண்டிகை வந்துச்சுன்னா கூட நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்க அதை வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்பாவுக்கு ஏதாச்சும் வேணும்னா அவரே சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் எவ்வளோ தூரம் வேணாலும் போய் வாங்கிப்பார். குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு சீலை எடுத்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அவங்க அதை கூட வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்போ இருக்க நிலைமையில் எங்களால் மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா பேசின ராஜலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சது இல்லை, இந்த மேடையில் அவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கேட்கணும்னு அவசியமே இல்லை, எடுத்துகிட்டு வாங்க அந்த சீர்வரிசை அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் சீர்வரிசையை எடுத்துகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மாலையெல்லாம் மாற்றி விட்டு 60 கல்யாணத்தை கிராண்டாக பண்ணி வச்சாங்க. அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராஜலட்சுமி செந்தில் இவங்க ரெண்டு பேரோட நாட்டுப்புற பாடல்கள் எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.